வணக்கம். நெருப்பு டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட் என்றால் என்ன? உலகத்துல கிரிக்கெட்டை கண்டுபிடித்தது இங்கிலாந்து என்கிற ஒரு நாடுதான். இது ஒரு இங்கிலீஷ்கார விளையாட்டு. ஆனா இது உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த விளையாட்டு பரவி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவராலும் விளையாடப்படுகிற ஒரு விளையாட்டு. இதுல ஒரு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஐரோப்பா கண்டங்களை தவிர உலகம் முழுவதும் கிரிக்கெட் என்பது அனைவராலும் விளையாடப்படும். இது ஆசியா கண்டங்கள்ல இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் கிரிக்கெட் விளையாட தெரிந்தா தான் அவன் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கிரிக்கெட் விளையாண்டாதான் அவன் ஒரு ஆம்பளை. ஆனா இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு கிரிக்கெட் விளையாடுறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு காலங்களும் மிகத்தில் உருவெடுக்கும். ஏனென்றால் விளையாடுபவன் தான் ஆரோக்கியமாக இருக்கான். மற்றபடி இங்க உட்காந்து இந்த டாக்டரா இருக்கிறவன், இன்ஜினியரா இருக்கிறவன், நான் ஐடியில உட்காந்துட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறவன், இவெல்லாம் கூடிய சீக்கிரத்துல பொட்டுன்னு சேர்ந்துருவான். 40 வயசு வரும்போது அவனுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கிட்னி இருக்குமா இருக்காதாங்கிறது அவனுக்கே தெரியாது. இது மாதிரி நிலைகள்லாம் வரும். அதனால உடல் ஆரோக்கியமாக இருப்பவனுக்கு தான் நாங்க பொண்ணு கொடுப்போம், இந்த மாதிரி கிரிக்கெட் ஃபுட்பால் விளையாடுவனுக்கு தான் இனிமே வாழ்க்கையில பொண்ணு கொடுப்போங்கிற ஒரு சூழ்நிலை மிக விரைவில் வரக்கூடும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புறோம். டெஸ்ட் கிரிக்கெட், டெஸ்ட்னா என்ன? முதல்ல டெஸ்ட் என்பது டெஸ்ட் கிரிக்கெட் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம நீண்ட நேரம் ஒரு சகிப்புத்தன்மை இன்றி விளையாட வேண்டும். இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு நீண்ட நேரமாக களத்தில் மைதானத்தில் நின்று போராட வேண்டும், மைதானத்தில் நின்று விளையாட வேண்டும். இந்த சகிப்புத்தன்மை எல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இது நாம் நம்மை நாமே பரிசோதனை செய்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் டெஸ்ட் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்ல உடல் ஆரோக்கியம் மிகவும் மிகவும் முக்கியத்தன்மை வாய்ந்தது. ஒரு நாள் பூரா அங்க போய் நிக்கணும், ஒரு நாள் பூரா ஃபீல்டிங் பண்ணணும், ஒரு நாள் பூரா பேட்டிங் பண்ணணும், ஒரு நாள் பூரா பவுலிங் பண்ணணும். அந்த அளவிற்கு நம்மளுடைய மனநிலை உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். இன்றைக்கு இந்த டெஸ்ட் கிரிக்கெட் என்பது இன்றைக்கு நம்ம ரொம்ப பெருமையாக பேசும்போது இங்கிலாண்டால கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னாலும் இது உலகத்துல முதன் முதலாக இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் என்பது 1877 மார்ச் 15 19 வரையில உலகத்துல முதன் முதல்ல, அதாவது இன்டர்நேஷனல் டெஸ்ட் கிரிக்கெட்டாக வந்திருக்கு, இது விளையாடப்பட்டிருக்கு. இப்ப இன்டர்நேஷனல் சிஸ்டம்ஸ்க்கு இதுதான் கொண்டு வரப்பட்டிருக்கு 1877 மார்ச் 15 மார்ச் 19. இந்த ஆண்டுகள்ல தான் இந்த கிரிக்கெட் முத முத வந்திருக்கு. இது இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த முதல் ஆட்டம். இந்த உலக கிரிக்கெட் வரலாற்றுல இதுதான் முதன் முதல்ல கிரிக்கெட் என்பது துவங்கிய போது இது முதன் முதலாக டெஸ்ட்ல இருந்து தான் துவங்கி இருக்கு. டெஸ்ட்ல இருந்து துவங்கினது, அதுக்கப்புறம் 60 ஓவரு, அப்புறம் 50 ஓவரு, இப்ப T20 கிரிக்கெட் இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ல இருந்து புதிய அவதாரம் எடுத்து மாற்றப்பட்டிருக்கு. முதன் முதலாக 8 பந்து இருந்திருக்கு, அதற்கப்புறம் 6 பந்தாக மாறி இருக்கு, இப்படி எல்லாம் மாற்றப்பட்டது. இந்த டெஸ்ட் கிரிக்கெட் என்பதை நேசிக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கும் இருக்கக்கூடியது இங்கிலாந்து தான். இதுல இங்கிலாந்து தான் இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க. இந்தியா போன்ற நாடுகள்ல டெஸ்ட் கிரிக்கெட் நடக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வச்சு அப்படியாவது மைதானத்துல அந்த சீட்டெல்லாம் ஃபில்அப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஆனா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாக திகழ்ந்து கொண்டிருப்பது கிரிக்கெட் தான். இதுல இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்கும்போது T20 கிரிக்கெட்டை விட அதிகமான கைதட்டலம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றும் இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்தியா, ஆனா அதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று உண்மையை இங்க மறைஞ்சிருக்கு. கனடா போன்ற நாடுகள் கிரிக்கெட் வரலாற்றுல இல்ல. ஏன் கனடா போன்ற நாடுகள் கிரிக்கெட் வரலாற்றுல இல்லாம போச்சு, எங்க போச்சு, ஏன்? ஆனா 1844 கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு 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 டோர்னமெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரிக்கெட் விளையாடுவதற்கு இங்கே வந்து அந்த ஆண்டுகள்ல வந்து தூங்கப்பட்டிருக்கு. ஆனா அது இன்டர்நேஷனல் சிஸ்டம்ஸ் அடிப்படையில அது டெஸ்ட் கிரிக்கெட்டா உருவெடுக்கல. ஆனா இந்த கிரிக்கெட் என்பது நாங்க விளையாடுவோம் என்று இந்த விளையாட்டு என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா கிரிக்கெட் அப்படின்ற வருகின்ற போது இன்றைக்கு கனடா காணாம போயிடுச்சு. கனடா வந்து வரைபடத்துல இல்ல, கிரிக்கெட் வரைபடத்துல கனடா என்கின்ற ஒரு நாடு இல்ல. 1844 செப்டம்பர்
செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி செப்டம்பர் 25ல இருந்து இது துவங்கப்பட்டிருக்கு. துவங்கப்பட்ட 25, 26, 24, 25, 26 இது துவங்கப்பட்டது. ஆனா இந்த துவங்கப்பட்ட இந்த கிரிக்கெட் என்பது அதாவது அன்றைய காலத்தினுடைய அடிப்படையில பிரெஞ்சு, அதாவது பிரெஞ்சு ரெவல்யூஷன், பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்கன் சிவில் வார், இதற்கு இடையில இது தடைப்பட்டது, தடைப்பட்டிருக்கு, இது தடைப்பட்டதாக சொல்லப்படுது. இதனாலதான் கனடாவில் வந்து இந்த ஆட்டம் வந்து நடைபெறல. ஏன்னா ஒவ்வொரு முறையும் உலக, அதாவது ஒவ்வொரு உலக போரினுடைய உலகம் வந்து உலகத்துல ஒவ்வொரு முறைகளும் போர் நடந்த போது இந்த கிரிக்கெட் விளையாட்டு என்பது மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. அதனால இந்த கிரிக்கெட் என்பது ஒவ்வொரு முறையும் தட்டு தடுமாறி தட்டு தடுமாறி செத்து புழைத்து செத்து புழைத்து இதை மீண்டும் உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய விளையாட்டுல மிகப்பெரிய வரலாற்றை, அது ஒரு வரலாற்று சிறப்பம்சத்தை. இப்படி இந்த கிரிக்கெட் என்பதனுடைய வரலாறை நாம் பேசிக்கொண்டு சென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியலும் இங்கதான் இருக்கு. ஒருத்தன் கிரிக்கெட் விளையாண்டு ஒருத்தன் கிரிக்கெட் ஒரு மைதானத்துக்குள்ள விளையாட வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் இங்கதான் இருக்கும். குடும்ப அரசியல் இருக்கும், சினிமா அரசியல் இருக்கும், அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியல் இருக்கும், எல்லா விதமான அரசியலும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இன்றைக்கு ஒரு கிரிக்கெட் மைதானம் திகழ்ந்து கொண்டிருக்கு என்றால் ஒரு மைதானம் திகழ்ந்து கொண்டிருந்தால் அது கிரிக்கெட் தான். மற்ற விளையாட்டுகளை விட இந்த கிரிக்கெட்ல எல்லா விதமான அரசியலும் இருக்கு. இன அடிப்படையிலான அரசியல் இருக்கு, நிற அடிப்படையிலான அரசியல் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இன்று இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு, எல்லா விதமான அரசியலும் இங்கேதான் இருக்கு. ஆனாலும் இன்றும் இந்த அரசியலை எல்லாம் கடந்து இந்த கிரிக்கெட் என்பது இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கு. இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு பங்கு, ஒரு சின்ன ஒரு பங்காக ஒரு கருத்துக்களை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கு இந்தியா வெஸ்ட் இங்கிலாந்து கிரிக்கெட் நடந்துச்சு. ராகுல் டிராவிட் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர், அதுல இருந்துதான் அவரு மற்றபடி ஒன்றைக்கெல்லாம் விளையாட விடுறாரு. ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர், ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கமானவர், அப்பழுக்கற்ற ஒரு விளையாட்டை நேசிக்கக்கூடிய அவரினுடைய தலைமையிலான இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அணி டெஸ்ட் கிரிக்கெட், இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இவர்கள்லாம் உண்மையிலே டெஸ்ட் பிளேயர்ஸா? ராகுல் டிராவிட் போன்ற ஒரு தலைசிறந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள்லாம் இப்படி ஒரு கேவலமான ஒரு இந்திய அணியை தேர்ந்தெடுப்பதற்கு இவர் உறுதுணையாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதையே போயிடுச்சு. இதுல ஒரு இன்றைக்கு வந்து T20 பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாந்து இந்த டெஸ்ட் போட்டு விளையாடக்கூடிய தள்ளப்பட்டிருக்கு. இந்தியாவில டெஸ்ட் என்பது அழிந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல இந்தியாவில டெஸ்ட் கிரிக்கெட் அணி என்பது ஒட்டுமொத்தமாக இல்லாமலே போய்விடும். இந்த T20 பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இன்றைக்கு இந்திய அணி, இன்றைக்கு பிசிசிஐ என்று சொல்லக்கூடிய இந்த உலக கிரிக்கெட்டே இந்தியாவில தான், இந்தியாவினுடைய கைவசம் தான் இருப்பதாக இன்றைக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே T20 மூலமாக அதிகமாக வீரர்கள் சம்பாதிக்க முடியும். விளம்பரத்துல சம்பாதிக்கலாம், விளையாண்டு சம்பாதிக்கலாம், ஏலத்துல சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் ஏலம் இல்லாமலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை விளையாட்டை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு செட்டப் கிரிக்கெட்டாக மாற்றி இன்றைக்கு அதில் வந்து யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து சிக்ஸும் போர் அடிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு முறையில ஒரு ஒரு ட்வெண்டி கிரிக்கெட் வந்து ஒரு அது வந்து ஒரு ஃபன் கிரிக்கெட் அவ்வளவுதான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்திய அணி முழுவதுமாக செயல்படும். இன்றைக்கு டெஸ்ட் என்றால் குறிப்பிடும் போது இப்ப இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஈடு இணையாக ஒரு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு அணியாக இந்திய அணி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அணி மிகவும் மிகவும் படு கேவலமான ஒரு அணியாக இந்திய அணி இருக்கு. இப்ப இந்திய அணியில நீங்க வேகப்பந்து வீச்சாளர்கள் என்று எடுத்து பாருங்க, இன்றைக்கு பும்ரா ஓரளவு பரவாயில், அதுக்கப்புறம் நீங்க எந்த பவுலரை குறிப்பிட முடியும்? வேகப்பந்து வீச்சாளர்கள்ல எந்த பவுலரை குறிப்பிட முடியும்? சமியெல்லாம் ஒரு ஒரு பவுலரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டோம்னா உண்மையிலே இதை விட கேவலம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு பவுலர் முகமது சமி. எதுக்கு வச்சிருக்கீங்க? என்ன காரணம், என்ன நோக்கம்? 135 கோடி மக்கள்ல பவுலர்ஸ் இல்லையா? இல்ல பவுலர்ஸுக்கு வந்து ரொம்ப தேடல் இருக்குதா? ஏன் இல்ல? ஏன்னா பவுலர்ஸ்க்கு அப்படி என்ன டிமாண்டிங் இருக்கு இந்தியாவில? அப்ப முகமது சமி என்ன பவுலர்? அதுக்கப்புறம் மிராஜ், சிராஜ், உராஜ் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வர்ற ஒரு ஒரு நபர் எடுக்கிறீங்க. அப்புறம் இந்த தாகூர் ஒரு ஆள் எடுக்கிறீங்க. எதுக்கு இந்த தாகூர் எடுக்கிறீங்க? இதனால நம்ம இந்திய அணி என்ன பயனடைஞ்சிருச்சு? அவர் என்ன ஒரு பெரிய மாற்று வீரர்? இந்த இதற்கு நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதுல ஒரு கட்டாயமாக நீங்க பதில் சொல்லணும். வேகப்பந்து வீச்சு டெஸ்ட் என்று குறிப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு வேகப்பந்து வீச்சு இருக்கணும்.
இங்க பூனா வந்து ஸ்லோவாக வேகமாக வீசக்கூடியவர். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவாக போட முடியுமோ, அதாவது ஸ்லோ ஃபாஸ்ட், ஸ்லோ ஃபாஸ்ட் பவுலிங் என்று குறிப்பிடும் போது அது இந்திய அணியை தான் சொல்லலாம். இங்க 130 தாண்டது உலக அதிசயமா இருக்கு. அப்படி பார்த்தாலும் இந்த 130 போட்டாலுமே அந்த 130 ஒரு பால் கூட லைன் அண்ட் லென்த்ல, ஒரு பேஸ்ல, ஒரு ஸ்டிக் அட்டாக்ல ஒரு பால் கூட அவங்க தொட முடியாம அவங்க அவங்க ஒரு பேட்ஸ்மேன் வந்து தடுமாறுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பால், இதெல்லாம் இப்ப இல்ல. எல்லா பந்துகளுமே ஷார்ட் பால். அவர் பேட்ஸ்மேன் வந்து பார்த்துட்டு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு, இங்கிலாந்துல இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் சுத்தி பார்க்கிறாரு, எந்த பக்கம் போய் சுத்தி அடிக்கலாம், இந்த பக்கம் இந்த பக்கம் எப்படி இருப்போம் என்று ஆடக்கூடிய அளவிற்கு இந்தியாவினுடைய பந்து வச்சு படு கேவலமாக இருக்கு. காரி ராகுல் டிராவிட் மூஞ்சியில துப்பலாம், அந்த அளவிற்கு கேவலமாக இருக்கு. இதுல பிசிசிஐ போர்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கங்குலி தலையில சாணியை கரைச்சு ஊத்தலாம். ஏனென்றால் ஒரு ஒரு ஆட்டம் என்பது நம்ம ஒரு ஒரு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் என்று போகும்போது அது எப்படி இருக்கணும், ஒரு தரமான ஒரு அணியாக இருக்கணும். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் என்று வரும்போது இப்ப இன்றைக்கு அனில் கும்ப்ளே 10 விக்கெட் எடுத்தவர் அனில் கும்ப்ளே, அனில் கும்ப்ளே ஹர்பஜன் சிங் போன்ற சுழற் பந்து வீச்சாளர்கள் எல்லாம் இருந்த காலம் எப்படி இருந்தது, அந்த காலங்கள்ல எப்படி பந்து வீச்சாளர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படி இருந்தாங்க. இன்றைக்கு வரும்போது ஒரு ஜடேஜா போன்றவரை எதற்கு நீங்க, இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான் அரசியல். இந்த கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய அரசியல், அரசியல் கிரிக்கெட் இல்லாம அரசியல் இல்லை, உலக அரசியலும் இங்கதான் இருக்குது. ஆனா ஏன் ரவீந்திர ஜடேஜாவை எதுக்கு எடுக்கிறீங்க, என்ன நோக்கம், அவரு அவர் வீசுறதுக்கு பேரு பந்து வீச்சா, இங்க புடிச்சிட்டு கொண்டு வா, ஃபார்ம் குரூப்ல கொண்டு வந்து விட்டேன்னா எங்க ரேஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாரும் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிப்பாங்க. இது நிச்சயமாக நடக்கும். ஃபார்ம் குரூப் கிரவுண்ட் கனடாவில் இருக்கு, கூட்டம் வந்து ஜடேஜா முகமது சாமி எல்லாம் விட்டீங்கன்னா 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிப்பான், ரோட்ல போற வரவன அடிச்சிருப்போம். என்ன ஒரு ஒரு இந்திய அணி என்று வரும்போது ஒரு தரமான ஒரு அணியாக இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சமியெல்லாம் எந்த ஒரு காலத்திலையுமே ஒரு லைன் அண்ட் லென்த் எல்லாம் போட்டது, எல்லா பாலும் கிட்டத்தட்ட நீங்க பார்க்க முடியும். T20 கிரிக்கெட்ல விளையாடும் போது பாகிஸ்தான் கிட்ட மண்ணை கவுனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் முகமது சாமியினுடைய பந்து வீச்சு, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஆனா இங்க வந்து 10 பல்ல எரிச்சுட்டு வந்து 10 கிரிக்கெட் வீரர்கள் பேசுவாங்க, முகமது சாமி பெரிய தரமான பந்து வீச்சாங்க அப்படி என்ன ஒரு தரம்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஜடேஜாவை எடுக்கிறீங்க, ஜடேஜா வந்து ஏதாவது அத்திப்பூத்தார் போல எப்பயாவது ஒரு தடவை ஒரு 50 அடிக்கலாம், 100 அடிக்கலாம். இது டெஸ்டுக்கு தேவையில்லை. டெஸ்டுக்கு வந்து 50 அடிக்கிறவன், 100 அடிக்கிறவன், என்னைக்காவது ஒரு நாள் அடிக்கிறவன் தேவையில்லை. எப்பொழுதுமே டெஸ்ட்ல வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியலைனாலும் அந்த நாட்களை இழுத்து கொண்டு செல்ல நபர் தேவை, அதுதான் டெஸ்ட். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நீண்ட நேரம் மைதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதை செய்து அதை செய்வதற்கு ராகுல் டிராவிட்டிற்கு, ராகுல் டிராவிட் ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதியான உலகத்தரம் வாய்ந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர், அவர் செஞ்சாரா, அவர் எப்படிப்பட்ட ஒரு டீமை எடுத்து வச்சிருக்கிறாரு. அஸ்வின் நீண்ட காலமாக ஒரு ஒரு ஜடேஜாவை விட அதிக அனுபவம் பெற்ற நல்ல ஒரு சுழற் பந்து வீச்சாளர். நான் அஸ்வினுக்கு எதிரானவன் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஏன்னா பார்ப்பனனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழனுக்கு கொடுக்கப்படல, அதுல நமக்கு 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அஸ்வினை நீங்க, அஸ்வின் போன்ற வீரர்கள் கிட்டத்தட்ட 417 விக்கெட் எடுத்திருக்காரு, இன்றைக்கு 434 விக்கெட் கபில் தேவ் எடுத்திருக்கிறாரு, அதுதான் இந்தியாவினுடைய அதிகமான டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல அதிக விக்கெட் எடுத்தவர் அவரு தான். இன்றைக்கு நவீன இந்த காலத்துல இன்றைக்கு 417 விக்கெட் எடுத்து அஸ்வின் தான் இன்றைக்கு முன்னிலை வந்துகிட்டு இருக்கிறார், மற்றபடி வேற யாரும் இந்தியாவில இல்லை. அப்படி இருக்கும்போது ஆட்டத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய திறனை மாற்றி தன்னுடைய முக்கியமான தன்னுடைய யுக்திகளை பயன்படுத்தி சுழற்பந்து வீசக்கூடிய அஸ்வினை எதுக்கு எடுக்கலாம், இதுதான் நான் ராகுல் டிராவிட்ட கேட்கிறேன். இப்ப ராகுல் டிராவிட் மூஞ்சியில கார் துப்புறதுல தப்பே கிடையாது, ஏன் எடுக்கல, எதுக்கு எடுக்கல, இங்கே ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு சுழற்பந்து வீச்சாளர் இல்லை. ஒரு இந்தியா என்று குறிப்பிடும் போது சுழற்பந்து வீச்சுதான், ஒருவேளைங்க இங்கிலாந்து பிச்சுக்கு போகும்போது அங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் எடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து ஒரு பவுலிங் பிச்சு இல்ல ஃபாஸ்ட் பவுலிங் தான் அங்க போட முடியும். சரி, இப்ப இந்தியாவில இருந்து போனவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர் சார், இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர் சார், இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலர் சார், அதுதான் என் கேள்வி. இவங்கெல்லாம் இப்ப இந்தியாவில இருந்து பவுலிங் பண்றவங்க இந்த தாகூர், காகூர், மிராஜு, மிராஜா, சிராஜா, யுவராஜ், ஏதோ ராஜு, அந்த ராஜு, இவன், அவன், முகமது சாமி, இவங்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர் சார், இதுதான் நான் கேள்வி முடிக்கிறேன். இவங்கெல்லாம் ஸ்லோ ஃபாஸ்ட், ஸ்லோ ஃபாஸ்ட், டெட் ஃபாஸ்ட், அப்படிதான் சொல்ல முடியும். இவர்களை இங்க இருந்து கொண்டுகிட்டு போய் இது இவங்கெல்லாம் பவுலர்னு சொல்ற அளவுக்கு பவுலர்ஸ் இல்லை, கேவலமான ஒரு பவுலிங். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ், இந்தியாவில் சொல்லும் போது ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் முக்கியத்துவம் எடுப்பாங்க, முக்கியத்துவம். இப்போ இங்கிலாந்துல கூட 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்தியா இங்கிலாந்துல கூட 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கலாம்,
இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அதான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மாற்றங்கள் இருந்தாலும் கூட இருக்கலாம், ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இங்கிலாந்து கூட இருக்கும்போது இங்க யாரு ஸ்பின்னர்ஸ் இருக்கா? ஸ்பின்னர் கிடையாது. அப்ப ஸ்பின்னர் இருந்திருந்தா நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டை கூட எடுத்திருக்கலாம், அதை வந்து தவறிட்டாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஒரு ஒரு ஓப்பனிங் பேட்டிங்னு வரும்போது யாரோ கில்லு குல்லுன்னு எடுத்திருக்கிறீங்க. அவர் எத்தனை அந்த கில்லு எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு, அவருக்கு என்ன டெஸ்ட் கேரியர்ல அவருக்கு என்ன அவருக்கு அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. விருத்திமான் சகா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நல்ல ஒரு டெஸ்ட் பிளேயர். அவர் நிலைமை என்ன? அவரை ஒட்டுமொத்தமா இந்திய அணியில இருந்து புறக்கணிச்சிட்டீங்க. அவர் ஒரு நல்ல வீரர், அவர் ஏற்கனவே ஓப்பனிங் ஃபார்மேட்ல எல்லாம் நல்லா விளையாடக்கூடிய அவரை தூக்கி ஒட்டுமொத்தமா நீங்களா தேவையில்லை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி ஆளை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. அவரும் எவ்வளவு கத்தி கதவி பார்த்தாரு என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கடைசியில் அவருக்கும் வாய்ப்பு கொடுக்க போறாரு, அவரும் வெளியில போறாரு. இப்போ கில் கில்லு கொல்லுன்னு கில் இந்தியன் கில் அப்படிங்கிற இந்தியன் டீம் கில் அப்படிப்பட்ட அந்த கில்ல கொண்டு வந்து என்ன திறமை இருக்கு என்ன தகுதி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்துல முடிச்சேன். எதைக்கு எதற்கு எடுக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்து எவனாவது ஒருத்தன் நல்ல ஒரு பொலிட்டிஷியனுடைய சப்போர்ட் இருந்து ரெக்கமெண்டேஷன் இருந்து இவங்கெல்லாம் இருந்தா இவங்கெல்லாம் விளையாடலாம். திறமை இருக்கிறவன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெருவில் இருக்கணும், இல்லைன்னா தண்ணி பாட்டில் கொடுத்து நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப ராகுல் டிராவிட் கங்குலி போன்றவர்கள்னா நீங்க எல்லாம் இப்ப ராகுல் டிராவிட் எல்லாம் எப்படி உள்ள வந்தாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்தாருங்கிறது தெரியும். கங்குலி எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு உலகிலேயே அதிக விமர்சனங்களை சந்தித்த ஒரு வீரராக இருந்து 3 வருடங்கள் வெளியில தூக்கி வீசப்பட்டு மீண்டும் வந்தவர். அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அணியை தேர்ந்தெடுக்கும் தரமான ஒரு ஒரு டெஸ்ட் தேர்ந்தெடுக்கும். அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஐயரு ஒய்யர் எதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க வெளியில பேசுறான் சாதி இருக்கக்கூடாதுன்னு, ஆனா விளையாட்டுல சாதி. உமேஷ் யாதவ், அந்த யாதவ், இந்த யாதவ், எல்லாம் எல்லா அரசியலும் இங்கதான் இருக்கு. அதுதான் சொன்னேன், சாதி அரசியல் பண்ணுவான், இன அரசியல் பண்ணுவான், எல்லா அரசியலும் இங்கதான் பண்ணுவான். இந்த இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் எதுக்கு T20 பிளேயரை வச்சு இங்க வந்து இங்கிலாந்துல போய் டெஸ்ட் பண்ணி பாக்கிறீங்களா? இவனால 4-2 அடிச்சா போதுமா ஒரு டெஸ்ட்ல? அதுதான் ராகுல் டிராவிட் அவர்களே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வின்றி விளையாடக்கூடிய சகிப்புத்தன்மைகள் எல்லாத்தையும் புறக்கணித்து களத்துல ஆரோக்கியமாக இருக்கணும். அவன் தான் வேணும். 2-4 அடிச்சுட்டு போறவங்க இங்க தேவையில்லை. எதுக்கு இவங்க எல்லாம் எடுக்கிறது? இந்த ஸ்ரேயா சையர், கில்லு, கொல்லு இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? ஏன் வேற பிளேயர்ஸ் இல்லையா இந்தியாவில? சிந்தித்து செயல்படுங்கள். ஆகவே இங்க பார்க்கப்படுகின்ற போது உங்களுடைய அரசியல்னால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் அழிய போகுது. டெஸ்ட் கிரிக்கெட் அழிஞ்சிச்சுன்னா அந்த நாடு ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டுல கிரிக்கெட் என்பது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடும். இப்ப இன்னைக்கு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாடுகள் எல்லாம் டெஸ்ட் விளையாடுறது நேரடியா ஜிம்பாவே, கென்யா போன்றவர்கள் எல்லாம் பெரியதாக டெஸ்ட் நிரூபிக்க, அதனால அவர்களால நீண்ட காலம் அவர்களால நிரூபிக்க முடியாம காணாம போயிட்டாங்க. எந்த அணி டெஸ்ட்ல சிறந்து விளங்குதோ அந்த அணிதான் அடுத்த கட்ட நிலைக்கு உயரும். அந்த டெஸ்ட் விளையாடக்கூடியவர்கள் தான் உண்மையில் தலை சிறந்த வீரர்கள். இந்த கும்பாங்குத்து குத்துறவன், இந்த கும்பாங்குத்து அடிக்கிறவன், கண்ணை மூடிக்கிட்டு சுத்துறவன், இவனால இந்த T20 விளையாடக்கூடிய விளையாட்டு கிரிக்கெட் அல்ல. அது வந்து ஒரு விதமான நேரம். அந்த நேரத்துல அது அவ்வளவுதான். திறமை படைத்தவர்கள், அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னா அந்த பேட்ஸ்மேன் வந்து எவன் ஒருவன் வந்து அந்த ஒரு பந்து வீச்சாளர் வீச, அதாவது ஒரு ஒரு பவுலர் வீசக்கூடிய பந்த பர்ஃபெக்டா எவன் ஒருத்தன் பார்த்து ஸ்டோக் வைக்கிறானோ அவன் தான் உண்மையான பேட்ஸ்மேன். இந்த தோனி மாதிரி கும்பாங்குத்து கொடுத்துறவன அவன்லாம் பேட்ஸ்மேனும் கிடையாது, ஒரு பண்ணாங்கட்டும் கிடையாது. அதை ஆதரிக்கிற ஒரு சில கிறுக்கு கூட்டம் இருக்கு, எப்படி சினிமாவில இவனுக்கு ஸ்டாரு அவனுக்கு ஸ்டாரு அது மாதிரி இருக்கு. அது அல்ல. ராகுல் டிராவிட் சச்சின் போன்று விளையாடக்கூடிய சரியாக ஒரு ஒரு பந்தை பார்த்து ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிற அவன் தான் உண்மையான பிளேயர், அவன் தான் உண்மையான பேட்ஸ்மேன். அதே போல பந்து வீச்சாளர்கள் என்பவர்கள், இப்ப நீங்க பார்க்கும்போது மெக்ரா போன்ற பந்து வீச்சாளர்கள், எந்த எல்லா பந்து வீச்சாளர்கள் பந்து வீச்சலையும் நீங்க அடிக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து. ஆனா பந்து வீச்சு என்பது எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். ஆகவே இங்கே டெஸ்ட், இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் என்பது அழியும் காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது. இதை ராகுல் டிராவிட்லாம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய தரம் வாய்ந்த வீரராக கோச்சாக இருக்கும்போது இந்த ஒரு அவல நிலை இருக்கு என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ராகுல் டிராவிட் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒருவேளை ராகுல் டிராவிட் தேர்ந்தெடுத்தாரா, இல்ல கங்குலி தேர்ந்தெடுத்தாரா, இல்ல யாரு முன்னணி பின்னணி என்பது ஒரு ஒருபுறம் கேள்வியை நம்ம முன் வைக்கிறோம்.
இது முற்றிலும் இது இந்திய அணி தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் தவறான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட். இது வந்து இந்திய அணியினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் கிடையாது. இவர்கள் கிடையவே இவர்கள் டெஸ்ட் இதுல கிட்டத்தட்ட 70-80% பேர் டெஸ்ட் பிளேயர்ஸ் இல்ல. இந்த ரிஷபன் பண்டுன்னு ஒருத்தர் அவர் வந்த உடனே சுத்துவார், சுத்துறவெல்லாம் இவர் இன்னைக்கு ஒரு 150 ரன் அடிச்சிட்டாரு, 140 ரன் அடிச்சிட்டாருன்னு ஒரு 10 வருஷத்துக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்கு, மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கு. டெஸ்டுக்கு தேவை, நான் மீண்டும் சொல்றேன், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக சகிப்புத்தன்மைகள் எல்லாம் கலைந்து இந்த களத்துல நிக்கணும். சூழ்நிலை கேட்டார் போல விளையாட வேண்டும். இங்க சுத்திரவன்லாம் தேவையில்லை, இங்க சுத்திரவன் தேவையில்லை. ஷேவா, பிரைன் லாரா போன்றவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, ஷேவா கூட எவ்வளவு நேரம் ஒரு கிரவுண்ட்ல நின்று அதற்கப்புறம் சூழ்நிலைக்கு கேட்டார் போல ஆடக்கூடியவர் ஷேவா. அதனால இந்த ஷேவாக் போன்றவர்கள் ஷேவாக் போன்றெல்லாம் இனிமே உலகத்தில் இன்னொருத்த பிறக்க முடியாது. அந்த அளவிற்கு மனதைரியம் எல்லாம் அந்த உலகத்துல இன்னொரு பிளேயர் உருவெடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அதனால இங்கே பார்க்கப்படுகின்ற போது இந்திய அணியில இருந்த டெஸ்ட் வீரர்கள்ல ஷேவாக், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட் இது போன்ற ஒரு ஒரு திறமையான ஒரு 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 லைனப். அதற்கப்புறம் பவுலிங் வரும்போது கும்ளே, ஹர்பஜன் சிங், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப ஜவஹர் ஸ்ரீநாத் போன்ற இது போன்ற ஒரு ஒரு வீரர்கள் எல்லாம் இருந்த போது இந்த அணி எப்படி இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு ஒரு காலங்கள் மாறி இருக்கு, இன்றைக்கு எவ்வளவோ புதிய டெக்னாலஜிஸ் டெவலப் ஆயிருந்தாலும் இன்றைக்கு நிலை என்பது ஒரு கேவலமான ஒரு சூழலுக்கு இந்திய அணி தள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான காரணம் சூதாட்டம், இந்த T20 கிரிக்கெட் போன்றவைகள் தான் இந்த கிரிக்கெட்டினுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றன. அதனால் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் என்பது மீட்டெடுக்கப்பட வேண்டும். இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு என்று ஒரு புதிய அணி உருவாக்கப்பட வேண்டும். அந்த புதிய அணி, புதிய அணி என்றால் முன்பெல்லாம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ஒரு டீம் இருக்கும், ஒன்டேக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அதாவது இங்கிலாந்து போல. இப்ப இருக்கும்போது T20 விளையாடுறவனாலாம் இங்க கொண்டாந்து போட்டு விளையாடும் போது இந்த அணி படுதோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முதல்ல ஒரு ஒரு 200-300 ரன்களை தாண்டி விளையாடிய இந்திய அணி அடுத்த விளையாட்டுக்கு வரும்போது 248 அதுக்கு முன்னதாக ஆல் அவுட் ஆகுறாங்க. அதுல ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட விளையாட்டையும் பார்க்கும்போது ஒரு 10 ரன், 15 ரன், ஒரு 20 ரன் இல்ல 30 ரன் அடிக்கக்கூடிய அளவிற்கு மட்டும்தான் இவர்களுக்கு திறன் இருக்கே தவிர களத்துல நிற்கக்கூடிய அளவிற்கான திறன் படைத்தவர்கள் இங்கு இல்லை. அதனால இங்கே பொறுத்த வரைக்கும் தயவு செய்து இந்த டெஸ்ட் கிரிக்கெட் என்பது ஒரு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றி விளையாடக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் தான் இங்க இருக்க முடியும் தவிர, ராகுல் டிராவிட் வந்து ரொம்ப 18 பாலுக்கு 50 ரன் அடிச்ச ஒரு ரெக்கார்டையும் பண்ணியிருக்கிறாரு. அதே வேளையில நவ்ஜித் சிங் சித்து போன்றவர்கள் எல்லாம் 69 பாலுக்கு 1 ரன் கூட அடிக்காம இதே கிரவுண்ட்ல டெஸ்ட்ல நின்றவங்க. அப்படி பல பிளேயர்ஸ் வந்து இங்க எல்லாம் நிற்கும் போது விளையாடும் போது அந்த டெஸ்ட் என்றால் அதற்கென்று ஒரு தரம், அந்த மண்ணில் நீ அந்த நேரம் மைதானத்தில் நீண்ட நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு தரத்தை எல்லாம் இன்றைக்கு மாற்றி கிரிக்கெட்டை தயவு செய்து டெஸ்ட் கிரிக்கெட்டை கேவலப்படுத்தி விட வேண்டாம் என்பதையும் இந்த காணொலியுடைய வாயிலாக நம்ம கேட்டு வேண்டிக் கொள்கின்றோம். நிச்சயமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நிச்சயமா ஒரு நல்ல பவுலரா நான் கூட வளம் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கூட தான் இருக்கு. அதனால எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, ஆனாலும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றவர்கள் சரியான ஒரு நபர், நல்ல ஒரு பந்து வீச்சாளருக்கு வாய்ப்புகளை கொடுங்க. அரசியல்வாதி சொன்னா, அவன் சொன்னா, சௌரவ் கங்குலி சொன்னாரு, ராகுல் டிராவிட் சொன்னாரு, உங்களினுடைய உங்களுக்கு பிடித்த வீரர்களை மட்டும் களமிறக்கி தயவு செய்து இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டை கேவலப்படுத்தி அழிச்சிடாதீங்க, ஒழிச்சிடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்லும்போது நடராஜன் போன்ற வீரர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அதுல ஒண்ணு தவறமில்லை. ஆஸ்திரேலியாவில விளையாண்டாரு, ஏன் திருப்பி வாய்ப்பு கொடுக்கலன்னா அவருக்கு பேட்டிங் இல்லை, அவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, ஃபீல்டிங்ல அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல, அதனால நாங்க கூப்பிடுங்கன்னா இங்க இருக்கிறவங்கலாம் ஃபீல்டிங்ல பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களா, இல்ல இந்த தாகூர்லாம் எந்த மேட்ச்லயுமே ஒழுங்கப்ப விளையாடுறது, இப்ப என்ன செய்ய போறீங்க, இப்ப எதற்காக எடுத்திருக்கிறீங்க, இதனுடைய நோக்கம் என்ன, ஏதோ ஒரு மேட்ச்ல ஒரு 30 ரன் அடிச்சுட்டா 50 ரன் அடிச்சுட்டா அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமா? டெஸ்டுக்கு என்று ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அதனால அந்த வரலாற்றை இந்திய அணி பாதுகாக்க வேண்டும். மீண்டும் நல்ல வீரர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இந்த அணியை உருவாக்கப்பட வேண்டும். டி கே தினேஷ் கார்த்திக் எல்லாம் நல்ல ஒரு டெஸ்ட் பிளேயர், ஆனா நீங்க வந்து அப்படியே ஓரம் கட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னா வைத்துக் கொள்வீர்கள், இல்லைன்னா ஓரம் கட்டிடுவீங்க. இப்ப ரிஷபந்த் பந்தியில இந்திய அணியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒன்றே டெஸ்ட் எல்லாத்துலயும் எதுல வந்து அவருக்கு திறமை இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணுமே தவிர அந்த இடத்துல அவருக்கு பதிலாக டெஸ்ட்ல வேற ஒரு ஆள் போடலாம், ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. ஏனென்றால் உங்களுக்கு
யாருக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுடைய தலையீடு, அதுக்கப்புறம் போர்டில் உள்ளவங்களோட தலையீடு, இதெல்லாம் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இல்லைன்னா தண்ணி கணக்கு கொடுத்துட்டு சாக வேண்டியதுதான். இந்த நிலையில் இருந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ராகுல் டிராவிட் போன்ற நல்ல விளையாட்டு வீரர்கள்லாம் கோச்சா வரும்போது மாற்றங்கள் வரும் என்று பார்த்தா, இது இருப்பதை விட கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இளவீரர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் தான், ஆனால் எல்லாமே இளவீரர்களை வைத்து விட்டு டெஸ்ட்லாம் விளையாட முடியாது, அது தேவையற்றது. இது போன்ற இன்னும் பல டெஸ்ட்லாம் வரும்போது நீங்க பார்ப்பீங்க, இதை விட கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இங்கிலாந்து கேப்டன் வந்து சொல்லியிருந்தாரு, 450 ரன்கள் அடிச்சிருந்தா கூட நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க சேஸ் செய்ய முடியுமான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாரு. 450 இல்ல, 650 ரன், 750 ரன் இந்தியா அடிச்சிருந்தாலும் இந்தியாவினுடைய பவுலிங் வந்து ரொம்ப கத்துக்குட்டியான கேவலமான ஒரு மொக்க பவுலிங். இந்த பவுலிங்கை வச்சு இந்திய அணி இந்த இது நல்ல எந்த காலத்திலையும் முன்னேறவே முடியாது. இந்த அணி அழிஞ்சுதான் போகும். ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் அரசியல் தலையீடு, அதிகார தலையீடு இருக்கின்ற வரையில் விளையாட்டு என்பது அழிந்து ஒழிந்து போகும். இதுல இந்த தலைக்கணம், அதிகாரம், அரசியல் இது இருந்தா அவன் எவ்வளவு பெரிய மிக முக்கியமான பிளேயராக இருந்தாலும் அழிஞ்சு போவான், ஒழிஞ்சு போவான். உதாரணத்திற்கு ஒரு வீரர் நீண்ட காலம் ஒரு ஒரு அணியில இருந்து வெளியில போறார். சச்சினுக்கு ஒரு மிகப்பெரிய நிறைய சுயநலங்கள் இருக்குதான், ஆனாலும் ஒரு அணியை வந்து கொண்டு செல்வதில் ஒரு அணியினுடைய ரன் குவிப்புல மிக முக்கியமான வீரர். ஆனா 100 போட போறதா இருந்தாருன்னா அதுக்கப்புறம் இந்த மைதானத்துல உட்காந்துருவனுக்கு தான் 100ல போகணும். 100ல எங்க போனா ஆம்புலன்ஸ்ல தான் போகணும். ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்துடும். அது வரைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் 100 போடுறதுக்குள்ள நொந்து நூலாயிடும், இருக்கிறவனா 100ல போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு. ஆனா ஒழுக்கம், அந்த ஒழுக்கமாக ஒரு அதாவது ஒரு நடுவர் வந்து ஒரு அவுட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா உடனடியாக தானாகவே வெளியில போயிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு தலை சிறந்த ஒரு வீரர் அவங்க இருந்தாரு. அதனாலதான் அதாவது அவருக்கு கர்வம் இல்லை. சச்சினை பொறுத்த வரைக்கும் கர்வம் இல்லை. அந்த 100 போட வேண்டாம், 50 போட வேண்டும் என்கிற ஒரு சுயநலம் இருந்ததை தவிர கர்வம் இல்லை. அதனால சச்சின் போன்ற வீரர்கள் எல்லாம் நீண்ட காலம் ஒரு 40 வயசு வரைக்கும் அவங்க இருந்து விளையாண்டு முடிச்சுட்டு வெளியில போயிருக்கிறாங்க என்றால், நீண்ட காலம் ஒரு மனிதன் அங்கு இருக்க முடிந்தது என்றால் அங்கு வந்து விளையாட்டை நேசித்து ஒழுக்கமான இருந்ததுனால மட்டும்தான். அதனால விளையாட்டை நேசிக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாடு, இந்த இந்திய ஒன்றியம் மீண்டும் நல்ல ஒரு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று இந்த காரணுடைய வாயிலாக அன்போடு வேண்டுகிட்டேன். டெஸ்ட் கிரிக்கெட் பாதுகாக்கப்பட வேண்டும். டெஸ்ட் கிரிக்கெட் மூலமாக மட்டும்தான் தலை சிறந்த வீரர்களை மீட்டெடுக்க முடியும். ஒரு காலத்துல ராகுல் டிராவிட், கங்குலி இவர்கள் எல்லாம் டெஸ்ட்ல வந்து நல்ல ஒரு வீரராக இருந்ததுனாலதான் இவர்கள் எல்லாம் ஒன்டேக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அதனால ஒன்டேல வந்து முன்னாடி நம்ம பார்க்கும்போது நல்ல டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்கள் இருந்துதான் ஒன்டேக்கு கொண்டு வருவாங்க. இப்ப எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா T20ல இருந்து எடுக்கிறாங்க. இவருங்க அடிச்சா மொத்தமா அடிப்பாருங்க, போனா மொத்தமா போயிடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அதனால இது போன்ற நிலையை, இது போன்ற நபர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு நாட்டுல ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு விளையாடும் போது இன்றைக்கு ரசிகர்களுக்கு, கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கு அப்படிங்கிறதுனால தயவு செய்து விளையாட்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா இந்த விளையாட்டுக்கு பார்க்கும் போது இன்றைக்கு எல்லாத்துக்கும் மன உளைச்சல் ஆகி பாதி பேர் போய்ச்சரவடி நிலைகளுக்கும் தள்ளப்படுது. அதனால அனைவரும் நேசிக்கக்கூடிய கிரிக்கெட்டை பாதுகாக்க வேண்டும், அது முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே டெஸ்ட் கிரிக்கெட், இந்தியாவினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் மோசமான ஒரு அணியை தேர்ந்தெடுத்த பொறுப்பு, சச்சின் கங்குலி போன்றவர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து மிக விரைவில் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கணனுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக ஆர்வம்.